இந்த மாற்றம் நிகழ்ச்சியின் ரேட்டிங்கில் ஏதேனும் தாக்கத்தை உண்டாக்கினால் அதை சமன் செய்ய என்ன செய்யலாம் என யோசித்து வருகிறார்களாம் நிகழ்ச்சியின் கண்டென்ட்டுக்கு பொறுப்பானவர்கள். கூடுமானவரை இந்த முறை போட்டியாளர்கள் விஷயத்தில்தான் அதிக கவனம் செலுத்தப்படும் என்கின்றனர். நாங்கள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் சிலர் முதலில் நிகழ்ச்சிக்கு செல்ல வாய்ப்பு இருக்குமென எதிர்பார்க்கிறார்கள். பாரதி கண்ணம்மா தொடரில் நடித்த நடிகர் அருண் இந்த சீசனுக்கு நிச்சயம் செல்கிறார் என அடித்துச் சொல்கின்றனர். இவர் குறும்படங்களில் நடித்து வந்தார். மேயாத மான் படம் மூலம் சினிமா உலகில் நுழைந்தார். டிவிக்கு வந்த பிறகு இவர் குறித்த காசிப்புகள் நிறைய வந்தன. சக டிவி நடிகை அர்ச்சனாவும் இவரும் காதலிப்பதாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. கடந்த சீசனில் அர்ச்சனா வென்ற நிலையில் இந்த சீசனில் இவர் நிகழ்ச்சிக்குள் செல்கிறாராம். சேனல் தரப்பிலிருந்து இவரிடம் பேசி கிட்டத்தட்ட இவரது என்ட்ரி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு பிக்பாஸ் சீசன் போதும் நடிகர் கம் தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் இம்முறை நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்கிறார்கள். சிறைக்கு பிறகு கூட அவருக்கான புதிய புகார்கள் எழுந்திருக்கின்றன. விஜய் டிவியின் கண்டென்ட் உத்தி குறித்து நிகழ்ச்சிக்கு சென்று ஏதாவது சிரமப்பட்டால் வைல்டு கார்டு என்ட்ரி மூலம் இவரின் மனைவி மகாலட்சுமியையும் பிக் பாஸ் வீட்டுக்குள் அனுப்பலாம் என்கிறார்கள். சில தினங்களுக்கு முன் நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட் நிகழ்ச்சியில் தமிழும் சரஸ்வதியும் தீபக்கிற்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான போட்டியாளர் பட்டியலில் இவரது பெயரும் டிக் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கேரளாவைச் சேர்ந்த ஷாலின் சோயாவும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் பட்டியலில் இருக்கிறார். பிக் பாஸ் தமிழ் 8 இவர்கள் பங்கேற்கலாம் என நீங்கள் நினைக்கும் போட்டியாளர்களின் பெயர்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.